بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي اتق الله ولا تطع الكافرين والمنافقين إن الله كان عليما حكيما واتبع ما يوحى إليك من ربك إن الله كان بما تعملون خبيرا وتوكل على الله وكفى بالله وكيلا صدق الله العلي العظيم غنيمانا سنغيانا شهودر كليه الله حق سبحانه وتعالى நான் ஓதின திருவசனங்களில் மிகவும் அழகான வாழ்க்கைக்கு தேவையான சில புத்திமதிகளை குர்ஆனின் ஊடாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதில் ஆரம்பமாக சொல்லுகிறான், ஏ நபியே, நபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், இத்தகில்லா, அல்லாஹ்வை நீங்க பயந்து கொங்கோ. தக்குவா எல்லருக்கும் தேவை, அல்லாஹுடைய அச்சம் உலகத்தில் மனிதனுக்கு தேவை, அது இல்லாம மனிதனால் நல்லது செய்ய முடியாது. ஒவ்வொரு ஜும்மாவுடைய பிரசங்கத்திலையும் தக்குவாவை கொண்டு ரெண்டு முறை நசீஹத்து செய்வது வசியத்து செய்வது வாஜிப். தக்குவா இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளு. தக்குவா என்று சொல்லக்கூடியது பாவத்துக்கும் எனக்கும் இடையில் உள்ள திரைக்கு பேர், கேட்டனுக்கு பேர் என்ன? தக்குவா. பாவத்தை தடுக்கும், பாவத்தை தடுக்கும். நல்லது நாங்களும் செய்யறோம், மற்றவங்களும் செய்யறாங்க. மற்றது நாங்களும் செய்யறோம், நல்லவங்களும் செய்யறாங்க. நல்லது செய்வதை கொண்டு மட்டும் நாங்க முஸ்லீம்கள் அல்ல. உதாரணமாக என்னென்ன கண்ட்ரிபியூஷன், என்னென்ன நல்ல வேலை, என்னென்ன வேலை செய்யறோமோ சில கட்டங்கள் எங்களை விட கூட மற்றவங்க செய்யறாங்க. ஹாஸ்பிட்டல் வைத்து பார்த்தா சில அன்னைக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. உண்மையிலே அல்லாஹ் எங்களுக்கும் அந்த பார்க்கிங் நசீவாக்கணும். ஒரு சிஸ்டர், கிறிஸ்டியன் சிஸ்டர் உண்டு, ஒரு சேர்ச்சில் உள்ள சிஸ்டர் உண்டு. ஒரு நோயாளியை கூட்டிக்கொண்டு வார ஹாஸ்பிட்டலுக்கு ஆசிரிக்கு, அவட ரெண்டு காலும் அப்படியே அந்த பழுத்து புண்ணாவி பழுத்து அது இதாவிக்குது. அவ தூக்கி வச்சு வீல் சேர்ல தள்ளி கொண்டு போறான். நான் யோசிச்சேன், இது ஒரு ஆலிம், நாங்க செய்வோமா? எங்கட சமூகத்தில் யாரும் செய்வாங்களா? அப்படி செய்யக்கூடியவங்க இருந்தாலும் காசு அனுப்புவாங்க, டிரைவரோட அல்லது வீட்டுள்ள சர்வன் கேர்ளோட. நீங்க போய் செஞ்சுடுவாங்க. நல்லது செய்வது மட்டுமல்ல நல்லவன் என்பதற்கு அடையாளம். எல்லாரும் நலவு செய்வாங்க, ஆனா அதுக்காக வேண்டிய நலவு செய்யக்கூடாதுன்றதும் அல்ல. நலவு செய்வது மீது எவ்வளவு போக்கஸ் பண்றோமோ அதை விட டபுள், அதை விட கூடுதலாக பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள போக்கஸ் பண்ணணும். பாவம் இல்லாத ஒரு சமூகம், கண்ணால பாவம் செய்யறதில்லை, காதால பாவம் செய்யறதில்லை. பாவத்துக்கு தடை தக்குவா. தக்குவா தக்குவா இல்லை என்றிருந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சிருப்பாங்க. குர்ஆன் சொல்லுது, வலக்கத் ஹம்மத் பிஹி வஹம்ம பிஹா லௌலா அர்ரா புர்ஹான ரப்பிஹி. தக்குவா இறையச்சம். அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் ஓதி காண்பிக்கப்பட்டோனே இறையச்சம். தஃப்ஸீர்ல வருகிறது, இவர் கஸீர் இருக்குது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் சம்பவம் உண்டு. ஒரு வாலிபர் ஒரே ரோட்ல போறாரு, பள்ளிக்கு போயிட்டு வந்து போறாரு. அப்ப ஒரு பெண்மணி இந்த வாலிபர் மீது மோகம் கொள்றா. எப்படியோ எப்படியோ என்ன செய்யணும், இந்த வாலிபர் அடைந்து கொள்ளணும். வாழ்க்கையில் நல்லா யாமிச்சுக்கோங்கோ,
நான் பல முறை சொல்லிருக்கிறேன், திருப்பி திருப்பி சொல்றேன், முஅதின மாதிரி வாங்க சொல்றது போல சொல்றேன், பெண்களோட டீல் பண்றது ரொம்ப கவனம். பெண்களுடைய டீலிங்ஸ் எங்களை எந்த அளவுக்கு கொண்டே திங்க வச்சு கொண்டு போய் சேர்க்கும் என்றது யாருக்கும் தெரியாது. அதுல யாரும் தப்ப மாட்டாங்க, அதுல யாரும் தப்ப மாட்டாங்க. சில சட்டங்கள்ல ஃபத்வாக்கள் கேட்பாங்க, சில சட்டங்கள்ல சில பெண்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை இல்லையோ தெரியாது. 3:30 மணிக்கு SMS வரும். எத்தனை மணிக்கு? 3:30 மணிக்கு என்ன போன்லிக்கு SMS. 3:30 மணிக்கு 4 மணிக்கு சுபகுல 5:10 தான் சுபகுக்கு வாங்க பாப்பா. இது நான் இந்த SMS வந்ததுமே நான் தான் நினைக்கிறது, இன்ன கைத இன்ன கைத குன்ன காண அவியுமா, பெண்களே உங்களுடைய சூழ்ச்சி ரொம்ப காரமானது. இது சூழ்ச்சியாக இருக்கும் மேலும், இது சூழ்ச்சியாக இருக்கும் மேலும். لا حول ولا قوة إلا بالله. எனவே இது உம்மத்துக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய சம்பவங்களை பார்க்கும் பொழுது பெண்களால் ஏற்பட்ட சம்பவ கஷ்டங்கள் நபிமார்களுக்கு. நூஹ் அலைஹிஸ் ஸலாமுடைய மனைவி காஃபிர், லூத் அலைஹிஸ் ஸலாத்துடைய மனைவி காஃபிர், மூசா அலைஹிஸ் ஸலாம் ரெண்டு பெண்களை சந்தித்த கட்டம், இதெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். சில பெண்கள் இருக்கிறாங்க கால் எடுத்து ஹசரத்தா பேசுறீங்கன்னு சொல்லி போட்டு என் ஹஸ்பண்ட் பேசணும் கொடுப்பாங்க. எனக்கு என் ஹஸ்பண்ட் பேசணும். இவருக்கு ஹஸ்பண்ட் இருந்தாலும் என்ன சொல்ல இருக்கு? இது எங்க சொசைட்டியா? நான் ஜோக் பண்ணல, உங்கள்ட்ட உண்மை சொல்றேன். ஹசரத் பேசணும், ஹசரத் என் ஹஸ்பண்ட் உங்களோட பேசணும். அப்ப ஒரு பெண்மணி நாடி நிற்கிறா இந்த வாலிபர. அழைச்சா வர சொல்லி பாவத்துக்கு கூப்பிடல, ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணுக்கு. அவ பாவத்தின் பக்கமாக பாவத்தை நாடுறா இந்த வாலிபருக்கும் ஒரு என்ன செய்து, வாலிபர் ஒரு ஷுஊர், ஒரு உணர்வு இருக்குது. சந்தர்ப்பம் கிடைச்சா என்ன செஞ்சிடும்? ஒருத்தர் சொன்னாரு, சந்தர்ப்பம் கிடைச்சால் யாருடைய வேர்ஜினஸும் மீயாலாம். இன்னைக்கு யார் யாருடைய தண்ணி வேர்ஜினஸ் எஞ்சி இருக்குதோ, இது சந்தர்ப்பம் இல்லாத்தினால, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத்தினால. ஏண்ட கன்னித்தனத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்கும் எது வேணும்? தக்குவா வேணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் நாங்க சொல்லும், நான் ஒரு வேர்ஜினாக இருக்கிறேன் மாஷா அல்லான்னு சொல்லும். ஆனா அந்த மாஷா அல்லா இடம் மீது தக்குவாவின் காரணமாக அல்ல, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதின் காரணமாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சியும் அதை பாதுகாத்துக் கொண்டாங்க. அல்லாஹ் அந்த ப்ரொடெக்ஷனை தருவானாக, அந்த பாதுகாப்பை தந்தருவானாக. இவருக்கு ஷுஊர் உருவாகு, உணர்வு உருவாகுது. வானலோகத்தில் சத்தம் கேட்குது, ஒரு சத்தம். என்ன சத்தம் என்று சொன்னா, ஆயத்துடைய அர்த்தத்தை சொல்றேன். சில மக்கள் இருக்கிறாங்க, அவங்களை ஷேத்தான் தொட்டு விட்டால், ஷேத்தானுடைய தாக்கம் அவர்களை தொட்டு விட்டால், அவங்க பாவத்தை நாடுவாங்க. அல்லாட ஞாபகம் வந்து விட்டால் அந்த பாவத்தை விட்டு விரண்டு விடுவாங்க. இந்த ஆயத்து சூரத்து நிசாவுடைய ஆயத்து. இந்த ஆயத்து மேலே கேட்குது, அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான். மயக்கம், தடமாறி மயங்கி கீழே விழுந்துட்டாரு. இந்த பொம்பளைக்கு பெரிய பயமாகிட்டது. இவ பெரிய தர்ம சங்கடத்தில் ஆகிட்டான். இவ தூக்கி ஒரு மாதிரியா கொண்டு வெளியே வச்சிட்டான். வெளியே வச்சு போட்டு பேசி சொன்னா, அவங்க மவன் எங்க வீட்டு முன்னுக்கு விழுந்திருக்கிறார். வாப்ப ஓடி வந்தார். இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு வந்து மகனை தூக்கி கொண்டு பேசி என்ன செஞ்சாரு? எதிர்பாட்டி மயக்கத்தை பார்த்த மகனுக்கு மயக்கம் தெரிஞ்சிச்சு. விஷயத்தை கேட்டாங்க, என்ன விஷயம்? அவர் விஷயத்தெல்லாம் சொன்னார், இப்படித்தான் இப்படித்தான். இந்த ஆயத்துத்தான் நான் கேட்டேன் என்று அந்த ஆயத்தை மறு ஓதி காட்டினார். அந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே மூத்தாகிட்டார்.
அப்படின்னு வரக்கூடிய ஆயத்து. ஷைத்தான் அவங்களை தீண்டு விட்டால், அல்லாஹுடைய சிந்தனை வந்து விட்டால் அவங்க என்ன செய்வாங்க? புத்தி பெறுவாங்க, உணர்ச்சி பெறுவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடைய காலத்தில் இது நடந்துச்சு. ராவோடைய ராவா ஜனாசா வணக்கிட்டாங்க. உமருக்கு சொல்ல இல்ல, யாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ராவோடைய ராவா குடும்பம் சேர்ந்துச்சு. ஜனாசா மௌத்தான மையத்தை வச்சு என்ன செய்ய அடக்கிடுவோம், அடக்கிட்டாங்க. காலையில சுபகுடைய தொழுகைக்கு பிறகு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, யார்கிட்ட சொல்லப்படுகிறது, இப்படித்தான் ஜனாசா ஒன்று நடந்துச்சு அடக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நேரே கபரடிக்கு போடாங்க. கபருக்கிட்ட போயிட்டு 2.5-4 தக்பீர் கட்டினாங்க. யாருக்காவது ஜனாசாவுடைய தொழுகை தவறித்தா 3 நாளைக்கு உள்ள ஜனாசாவுடைய கபருக்கிட்ட போய் என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், ஜனாசாவுடைய தொழுகை தொழையிடும். எத்தனை நாளைக்கு? 3 நாளைக்கு. 3 நாளைக்கு உள்ள ஜனாசாவை எங்க எதுக்கிட்ட வைத்து கபரடிக்கு போய் ஜமாத்தா தொழுவோம், தனியா தொழுவோம், பிரச்சனை இல்லை. ஆனா ஜமாத்த ஏற்கனவே தொழுதவங்க தொழுது தரத்தம் இல்லை, ரிப்பீட் பண்றே இல்ல. மிஸ் 3 நாளே உள்ளுக்கு வந்துட்டாரு, மாஷா அல்லாஹ். என்ன செய்யலாம், கபரடியில போயிட்டு கிபிலாவை முன்னோக்கி ஜனாசாவுக்காக வேண்டிய கடைசியாக நிறைவேற்றப்பட வேண்டிய அந்த துஆ, அந்த தொழுகைய தக்பீர் கட்டினால தக்பீர் கட்டி தொழுகிறது, அது ஆகமாக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கபரடியில போயிட்டு 4 தக்பீர் கட்டினாங்க. கட்டி போட்டு கேட்டாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். அல்லாவுக்கு முன்னால போய் நிக்க வேண்டுமே என்ற பயத்தின் காரணமாக யாரு தன்னை பாதுகாத்துக் கொண்டாங்களோ அவங்களுக்கு 2 சுவர்க்கம் இருக்குன்னு சொல்றான் தானே. இது கிடைச்சிச்சான்னு கேட்டாங்க. கபரை பார்த்து கபர்ல இருந்து சத்தம் வந்துச்சு, அல்லாஹ் அதை விட மேலானதை தந்து விட்டான்னு சொல்ற. நன்மையான கர்மங்களை செஞ்சு அல்லாவின் பக்கமாக நெருங்குறத விடவும் பாவத்தை விட்டும் ஓடி பேய்த்து நெருங்குறது லேசி. இதை விட்டும் அந்த குகைக்குள்ள 3 பேர் போனாங்க தானே, குகைகளுக்கு என்ன துவா கேட்டாங்க 3 பேரும்? வித்தியாசமான துவா. நாங்க சொல்லுவோம், 1000 ரக்காத்து தொழுதிக்கிறேன், 100 ஹஜ் செஞ்சிருக்கிறேன், அல்லது இத்தனை உம்ரா செஞ்சிருக்கிறேன், இத்தனை குர்பான் கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு தர்மம் செஞ்சிருக்கிறேன். எங்கட துவா இப்படித்தான் நிற்கும். அந்த 3 பேருடைய துவா வித்தியாசமான துவா. ஒத்தர் சொன்னார், யா அல்லாஹ், இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி, பணம் கொடுத்தேன், காசு கொடுத்தேன், சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு, நான் போயிட்டு அந்த பெண்ணுடைய 2 தொடையில் உட்கார்ந்து கொண்டுட்டேன், அந்த பெண்ணுடைய 2 தொடையில நான் உட்கார்ந்து கொண்டுட்டேன். இது ஹதீஸ் தான் சொல்றது, புகாரியில முஸ்லீம் வர ஹதீஸ், ரியாது சாலிஹின் ஹதீஸ் இருக்குது. நான் உட்கார்ந்துட்டேன், என் முகத்தை பார்த்து அந்த பெண் சொன்னால், இத்தகில்லா, இங்க வருது, யா ஐயுஹன் நபியு இத்தகில்லா, இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துகோ. இந்த பாவமான இந்த கருமத்தை செய்வதற்கு இது ஹலாலாக்கப்பட்டுச்சு அத நாடு என்று சொல்லி அந்த பெண் சொன்னதுதான் தாமதம். கொடுத்த பணத்தையும் திருப்பி எடுக்கல போயிட்டான். பிந்தி ஒரு காலத்துல குகைக்குள்ள போயிட்டு மாட்டிக்கொண்டாரு. அந்த கட்டத்தில் இதை ஞாபகப்படுத்துறது, யா அல்லாஹ், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, கொடுத்த 400 பொற்காசிகள், ஆனாலும் கூட உண்ட பயத்தின் காரணமாக அந்த இந்த காசே எடுக்காம திரும்பி வந்துட்டேன், இது உனக்கு பொருத்தமானதாக இருந்தா உதவி செய்வாயா. 2வதாக சொன்னாரு, பெற்றோர்கள், தாய் தந்தை அவர்களுக்கு செய்த ஹிதுமத்தை பத்தி. உம்மக்கு வாப்பக்கு செய்யக்கூடிய ஹிதுமத் ஒன்று சொல்றேன், நல்லா யாமிச்சுக்கோங்க. உம்மா வாப்ப காஃபிர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் துவா செய்வோம். என்ன துவா? ஹிதாயத்துக்கு துவா செய்வோம், நேர்வழியை காட்டு துவா செய்வோம், அவர்களுக்கும் உபகாரம் செய்வோம், அவர்களையும் விசிட் பண்ணுங்க, அவர்களை அவங்களோட மடியில படுக்க வைங்க, அவர்களுடைய மடியில நீங்க படுங்க, அரவணைங்கோ. வாப்பா காஃபிராக இருந்தாலும் சரி, பின்ன வாப்பா பாவியாக இருந்தா, வாப்பட முகத்துல தாடி இல்ல, வாப்பா தொழுகிறார் இல்ல,
அதன் காரணமாக வாப்பா உம்மான்ற உணர்வு கடுகு மணி அளவாவது உள்ளத்திலிருந்து போகக்கூடாது. வாப்பா கண்ணியத்துக்குரியவர், மறிக்க சொன்னவர், மரியாதைக்குரியவர். இந்த வாப்பட பொருத்தத்தில்தான் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்குது. இந்த தாயினுடைய காலுக்கு கீழே தான் என்ற சுவர்த்தம் இருக்குது. வாப்ப உம்மக்கு செஞ்ச ஹிதுமத்தை வச்சு துவா கேட்கிறார். வாப்ப உம்மக்கு செஞ்ச ஹிதுமத்தை வச்சு நாங்க பெரிய பெரிய சேகமா செஞ்ச ஹிதுமத்தை துவா கேட்போம். ஒரு ஹதரத்துடைய பேர சொல்லக்குள்ள, ஒரு இமாமுடைய பேர சொல்லக்குள்ள ரஹ்மத்துல்லாஹி சொல்றது. வாப்பம் மட பேருக்கு முன்னால் இல்லையா? உயிரோடு உள்ள வாப்பா, மௌத்தா போன உம்மா, உயிரோட இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, உயிரோட இருந்தாலும் சரி, மௌத்தாக இருந்தாலும் சரி, அவங்களோட பேரை சொல்லக்குள்ள, அவர்களை பத்தி பேசக்குள்ள ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லி சொல்லுவோம். உம்மா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா, வாப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்றது மௌத்தா போன மக்களுக்கு மட்டுமல்ல, யாருக்கு சொல்லிடும்? யாருக்கு சொல்லிடுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாரு சொல்றது? சலாம் சொல்றது. என்ன சொல்றது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அதே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் நாங்க சொல்ற மௌத்த நாளுக்கு வாப்பா. அதே ரஹ்மத்துல்லாஹி தான் மௌத்த நாளுக்கு சொல்றது. உயிரோட உள்ள வாப்பக்கு செல்லும் போ அல்லாஹ் அந்த அதப நசீபாக்குவானா? அந்த அதப அல்லாஹ் நம் அனைவருக்கு சொல்லித் தருவானா? மூணாவது துஆ கேட்டார். ஒரு விஷயத்தை சொல்லி இப்படி அல்லாஹ்விடத்தில் நெருங்குறதுக்குள்ள வழி தக்குவா. பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக்கொள். பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக்கொள். யா அய்யுஹன் நபியு இத்தகில்லாஹ். ஏ நபியே, அல்லாஹ்வை நீங்க பயந்து கொங்கோ. இங்க அல்லாஹ் யா அய்யுஹன் நபி என்று சொல்லி சொன்ன காரணம், நபியாக இருந்தாலும் அல்லாஹுடைய பயம் அவசியம். அவருக்கே தேவைண்டா எங்களுக்கு எப்படி தேவை? அவருக்கே அவசியம் எங்களுக்கு எப்படி தேவை? வலா துத்இல் காஃபிரீன வல் முனாஃபிகீன். தீனுடைய விடயத்தில், மார்க்கத்துடைய விடயத்தில் குஃபார்களுக்கு வழிபடக்கூடாது, முனாஃபிகீன்களுக்கு வழிபடக்கூடாது. துனியாவுடைய விடயத்தில் பிரச்சனை, உங்களோட பார்ட்னர் நன்முஸ்லிமா இருக்கேன், உங்களோட இன்வெஸ்டர் யாரு நன்முஸ்லிமா இருக்கேனும், உங்களோட பங்காளி அல்லது உங்களோட ப்ரொஜெக்ட் வேலை செய்யற ஒரு ப்ரொஜெக்டர் யாரா இருக்கேனும், ஒரு லேபர் யாரா இருக்கேனும், ஒரு நன்முஸ்லிமா இருக்கேனும், பிரச்சனை இல்லை, கூடாமில்லாகும். ஆனா வீருடைய கருமத்தில், மார்க்கத்துடைய விடயத்தில், ஷரியாவுடைய விடயத்தில் ஒரு நாளும் இவர்களுக்கு நீங்க வழிபடக்கூடாது. யாருக்கு வழிபடக்கூடாது? காமிர்களுக்கோ முனாஃபிகீன்களுக்கோ ஒரு நாளும் நீங்க வழிபடக்கூடாது என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான். இதான பாயிண்ட். இத்திபா செய்யுங்க, வழிபடுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ அப் இத்திபாண்ட என்ன செய்யறது? ஃபாலோ பண்றது. ஒருத்தர் வாகனம் முன்னுக்கு போகுது, நாங்களும் பின்னுக்கு போறோம். அவர் டேர்ன் பண்ண சிக்னல் போட்டா நாங்களும் போடுறோம். அவர் நேரே போறோம், நாங்களே நேரே போறோம். அவர் ஸ்லோ பண்ண நாங்களே செய்யறோம், நாங்களும் ஸ்லோ பண்றோம். அவர் நிப்பாட்டினா நாங்களும் நிப்பாட்டுறோம். அவர் ஓரமாக்கினா நாங்களும் ஓரமாக்குறோம். ஒருத்தர் ஃபாலோ பண்றது. அல்லாஹ் சொல்றான், நபிக்கு சொல்றான், நாங்க நபியை பின்பற்றணும். குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. அல்லாஹ்வை நீங்க நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தா என்ன ஃபாலோ பண்ணுங்க? யாரைய என்ன வழியில வாங்க? அல்லாஹ் நபிக்கு சொல்ற, நீங்க யாரை ஃபாலோ பண்ணணும்? நபிக்கு சுயமா ஒன்றும் செய்யலவே. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயமாக எதையும் செய்யல, அவருடைய விருப்பத்துக்கு எதையும் செய்யல, விருப்பத்துக்கு பேசவும் இல்லை. யாராவது கேள்வி கேட்டா பதில் தெரியத்து சும்மைஞ்சிருவாங்க. எனக்கு இல்லை தெரியும் சொல்லல, எனக்கு மறைமுகமான இல்லை தெரியும் சொல்லவும் இல்லை. லவ் குந்து அலமுல் கைப லஸ்தக்தரத்து மினல் கைர். எனக்கு மறைமுகமான இல்மு இருக்கும் என்றிருந்தால் நான் இன்னும் அதிகமாக நலவு செஞ்சிருப்பேன். அல்லாஹ் எதை சொல்லிக் கொடு, ஆனா சொல்லிக் கொடுத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. பின்னால பிற்காலத்தில் என்ன நடக்கும் என்றதெல்லாம் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். ஏராளம் ஏராளமான சித்தன்களை பத்தி என்ன நடக்க போகும், இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ் கயாமத்துடைய அடையாளம் என்று என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாமே நடந்து கொண்டிருக்கு, எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. கயாமத்துடைய அடையாளம்,
வியாபாரம் பெருகும். இதே அல்லாஹ் அல்லாஹுடைய நபி சொன்னாங்க ஹதீஸ்ல. சந்திக்கு சந்தி சூப்பர் மார்க்கெட் இருக்கு, ஹதீஸ் நிக்குது சூப்பர் மார்க்கெட் சந்திக்கு சந்தி. எந்த அளவுக்கு முந்தி கடையில பேத்தி சீனி தாங்கோ மா தாங்கோ இறைச்சி தாங்கோ கேட்கணும், இப்ப எப்படி சூஸ் பண்றது? ஹதீஸ் நீக்கு பாப்பது, ஹதீஸ் நீக்கு. தேவை உள்ளத்தை வாங்குவாங்க, தேவை இல்லாட்டே வாங்குவாங்க. மக்கள் பேத்து ஒரு சாமான் புதுசா வந்தீங்க என்னென்ன தெரியா, சும்மா வாங்கிட்டு வாரது, சும்மா வாங்கிட்டு வாரது. வாழ்க்கையில வீண்வரையும் செலவு, வீண்வரையமும் தாம்பீகம் லக்ஸரி, இது அப்படியே பெருகுது. முந்தி பாருங்க, ஒரு காலம் இருந்துச்சு வீட்டுல சாப்பிட்டு போட்டு கை கொடுக்கல, சும்மா வீட்டுல பழைய படவத்துண்டு, பழைய பனியன், பழைய ஷர்ட், பழைய சாரத்துண்டு. எங்க இருந்துச்சு என்ன ஜோவா கை தொடச்சோம், என் கையில தேஞ்சிச்சு கை, எதுவும் குறைகிற கையில இல்ல. அதுக்கு போல வந்துச்சுன்னு சொன்னா இல்ல சர்வியட், அது வந்துச்சு மார்க்கெட்டுக்கு, எது வந்து மார்க்கெட்டுக்கு சர்வி. அப்ப அப்ப என்ன செஞ்சாங்கன்னா ஒரு சகன்ல ஒரு வீட்டுல பத்து பேர் இருந்தா ஒரு சர்வியட் தீக்கும். அப்ப அதுக்கு பிராண்டட் சர்வியட் அது பாய்ச்சோம். இப்ப என்ன சிறுமாபம், இப்ப டிஷ்யூ, என்ன டிஷ்யூ வீட்டில் எத்தனையோ வறுக்கடிக்கப்பல்ல, ஒரு டிஷ்யூ அல்ல. முந்தி எங்களுக்கு தெரிஞ்ச டிஷ்யூ வந்து என்ன, அந்த ரோல் மட்டும் தான், என்ன என்ன சொல்ற இருக்கு டாய்லெட், அது மட்டும் தான் இங்கே முந்தி. வாழ்க்கையில கஷ்டத்தை காசி கொடுத்து நாங்க வாங்குறோம், இருக்கிறது இருக்கட்டும், எங்கட வாழ்க்கை அதே ஸ்டாண்டர்ட்ல போகணும், அதே ஸ்டாண்டர்ட்ல போகணும். டிஷ்யூ வியாபாரம் பண்ண வாங்க சொல்லுங்க, பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. இனோவேஷன் வேணும், புதுசா கண்டுபிடிக்கணும், புதுசா கண்டுபிடிக்கணும். நாங்க எல்லாருமே துனியாலே ஃபாலோ பண்றோம், எல்லாரும் வீச்ச பண்ண வியாபாரம் பண்ணிக்கும். துனியாலே ஃபாலோ அப் பண்ண என்ன செய்யணும், தீன்ல தான் ஃபாலோ அப். யாரைய யாரைய அப்படி சொல்லுவாங்க, துனியாலே இனோவேஷன். ஆனா அது எங்க வாழ்க்கையில தாம்பிகத்தை வளர்க்கக்கூடாது. எங்க வாழ்க்கை சீதா சிம்பிள் லைஃப், சிம்பிள் லைஃப். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் சொல்றான் நபிய பார்த்தே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க பின்பற்றுங்க, உங்களை மக்கள் பின்பற்றுவாங்க, நீங்க பின்பற்றணும். மா யூஹா இலைக், உங்களுக்கு எது வகையாக சொல்லப்படுகிறதோ அதைத்தான் நீங்க பின்பற்றணும். உங்களுடைய இஷ்டத்துக்கே தான், நாங்க சொல்றத நீங்க செய்யணும். உங்களுடைய அல்லாவிடம் இருந்து, ரப்பிடம் இருந்து உங்களுக்கு எது வகையாக அறிவிக்கப்படுகிறதோ இதை நீங்கள் பின்பற்றுங்கள் சொல்லுகிறாங்க. அல்லாஹு அக்பர், மஸ்ஜித் அல் ஹராம்ல, மஸ்ஜித் எங்க பள்ளி வாசல்ல லொஹர் தொழுதாங்க, பள்ளியில லொஹர் தொழுதாங்க, மஸ்ஜித் நபவியில பைத்துல் முக்கதிஸ் முன்னோக்கி, சரியா ஆப்போசிட் சைடு, நெக்ஸ்ட் ஆப்போசிட் பதினேழு மாசம் தொழுதாங்க, பதினேழு மாசம் மஸ்ஜித் அல் அக்ஸா முன்னோக்கினாங்க, திபிலாவுக்கு பின்னோக்கினாங்க. அப்படிதான் இருக்குது, இந்த பக்கம் திபிலாண்டா அந்த பக்கம் எங்க மஸ்ஜித் அல் அக்ஸா, இங்க இல்ல எங்க மதீனாவுல தொழுகிறாங்க, லொஹர் தொழுதாங்க, அசருக்கு குர்ஆனுடைய ஆயத்திறங்குது, قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها فولي وجهك شطر المسجد الحرام وحيثما كنتم فولوا وجوهكم شطره قران دي ஆயத்து அசருடைய தொழுகையை தொழுதாங்க, அப்படி மஸ்ஜித் அக்ஸாவுக்கு இகாமத்துல்லாஹ்வுக்கு முன்னோக்கி மறு ஒரு பேச்சும் இல்ல. இப்ப ஆக்களுக்கு டவுட் வந்துச்சு, என்ன டவுட், பின் இவ்வளவு நாள் தொழுத தொழுகிற ஹாலத் என்ன, பதினேழு மாசம் தொழுத தொழுகிற செய்தி என்ன, இந்த பக்கம் முன்னோக்கில அந்த பக்கம், இந்த பக்கம் முன்னோக்கில அது ரோங் தானே,
அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்திருக்கிறேன், இன் அல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், நீங்க செஞ்ச இன் அல்லாஹ லா யுதீஉ, உங்களுடைய ஈமான நீங்க செஞ்ச இபாதத்தை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அங்க செஞ்சதும் அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம், இதை முன்னோக்கிறதும் அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம். நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஆர்டர் செய்யுங்க. நீங்க ஒரு சஹாபி மஸ்ஜிது நபவியில அசர் தொழுதாரு, கிபிலாவை முன்னோக்கி, காபத்துல்லா முன்னோக்கி, நபிக்கு பின்னால தொழுதுட்டு நேரே போனார் அவருடைய மஹல்லாக்கு. யாருடைய மஹல்லாக்கு? அந்த பள்ளியில அவருடைய மஹல்லா, சொந்த மஹல்லாக்கு. அந்த பள்ளிக்கு போனா அவங்க எல்லாருக்கும் செய்தின பயத்தில் அவங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறாங்க. இவர் தொழுகையிலே சத்தம் வச்சாரு, எப்படி நான் இப்ப மஸ்ஜிது நபவியில ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால தொழுதுட்டு வரேன், கிபிலாவை முன்னோக்கி தொழுதேன் என்று சொல்லி, சுபஹானல்லாஹ், அப்படியே டேர்ன் ஆகினாங்க. எப்படி டேர்ன் ஆனாங்கன்னு சொன்னா, பின்னுக்கு முன்னுக்குள்ள இமாம் பின்சப் உள்ளவராக மாறிவிட்டார், பின்சப்ல உள்ள ஒருவர் அப்படியே முன்னுக்கு இமாமா போயிட்டார். இதுதான் ஃபாலோ அப். பின்னுக்குள்ளை முன்னுக்குள்ளையுமா பின்சப்பல் ஆகித்தாரு. மதீனா முனவ்வராவுக்கு போனா மஸ்ஜிதுல் கிபிலத்தைன், ஒரே தொழுகையில ரெண்டு கிபிலாவை முன்னோக்கின பள்ளி, ஒரே தொழுகையில ரெண்டு கிபிலாவை முன்னோக்கின பள்ளி. முந்தின ரெண்டு ரக்காத்தும் அந்த பக்கம், பிந்தின ரெண்டு ரக்காத்து இந்த பக்கம். சஹாபாக்களுடைய சிபத்தில் சொன்னா அகின செய்ததுதான். இதை செஞ்சு முடிச்சுட்டு மற்றது நாளையே பார்ப்போம். புதுசா ஸ்டார்ட் பண்ண கொள்ளில் எகின இருக்குது, அகினிந்து போங்க. எல்லத்திலே இத்திபா வழிபடுவோம். வகை என்ற என்ன? வகையில ரெண்டு இருக்குது. இங்க வந்து மா யூஹா, உங்களுக்கு இறக்கப்படக்கூடிய, சொல்லித்தரப்படக்கூடிய வகையை நீங்க பின்பற்றுங்க. வகையில ரெண்டு இருக்குது. ஒன்று இருக்குது, நாங்க சொல்லுவோம் ஓதி காண்பிக்கப்பட்ட வகை, வகை மத்துலு, ஓதி காண்பிக்கப்பட்ட வகை. அப்படின்னு என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகை ஓதி காண்பிப்பாங்க. முழு குர்ஆனும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாயினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பிக்கப்பட்டது. இந்த குர்ஆன் எப்படி மலைக்கு மேல் இறங்கினா மலை சுக்கு நூறாகிடும், வானத்துக்கும் பொதுக்கும் சாய்ஸ் கொடுத்த மறுக்க சொல்லி ஏலாண்டுச்சது, எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா சனுல்கை அலைக கவுலன் சகீலா, நபியே நாயகமே, மலைகளுக்கு சுமக்க முடியாத ஒரு பாரமான பொருளை உங்களுக்கு நாங்க தரப்போறோம். அது என்னது? வஹி. ஆயிஷா சொல்றாங்க, சத்தியப்பா ரவி அல்லாஹு தலான்ஹா, மதீனா முனவ்வராவுடைய கூல், விண்டர் எப்படி இருக்கும் என்றா சரியான கஷ்டம், அந்த காலத்தில் வகை இறங்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இதிலிருந்து அப்படியே வேறுபட்டுக் கொண்டிருக்கும், ஒட்டகம் அப்படியே உட்கார்ந்துடும், ஓதி காண்பிக்கப்பட்ட வகை. இந்த குர்ஆன் இறங்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி சொல்வாங்க, எழுத தெரியாது, மற்ற மக்களுக்கு சொல்லுவாங்க எழுத சொல்லி. அந்த காலத்தில் சொன்னாங்க, குர்ஆனை தவிர வேற எதையும் எழுதக்கூடாது, ஹதீஸ் எழுதக்கூடாது, நான் சொல்ற எதையும் எழுத வேணும், குர்ஆன மட்டும்தான் எழுதணும். குர்ஆன் வஹி மத்லு, ஓதி காண்பிக்கப்பட்டது. அப்ப குர்ஆன் அல்லாஹுடைய கலாம், அதில் எந்த பொய்யும் வராது, அதுல சஹீஹ் லைஃப் என்ற பிரச்சனை இல்ல, அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்ல. அல்லாஹ் சொன்னது எல்லா மதுகபிலையும் எல்லா இமாம்களுக்கு மத்தியிலே வியோகித்த முடிவில்ல, அதுக்கு மாற்றம் செஞ்சா அவங்க காதலாகிடுவாங்க. குர்ஆன்ல உள்ளத்தை உள்ளபடி அமைச்சியணும். குர்ஆன் எல்லாம் இருக்குது. குர்ஆனுடைய ஆச்சரியம் தெரியுமா உங்களுக்கு? குர்ஆனுடைய ஆச்சரியம் தெரியுமா? டாக்டர் வீரமந்திரி அவருடைய புத்தகம் ஒன்று எழுதுறாரு, நான் தமிழ்ல வாசித்தேன், இஸ்லாமிய சட்டவியல், அதாவது என்ன புத்தகத்துடைய பேர் என்ன, ஆங்கிலத்தில் சிஏஎஸ் அச்சிட்டாங்க, வெளியிட்டாங்க, பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த புத்தகத்தில் எழுதுறாரு குர்ஆன பத்தி. அவருக்கு துவா செய்யுங்கோ, அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத் நசீபாக்கணும். மிகவும் எழுதக்கூடிய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது. அவர் சொல்றாரு குர்ஆன பத்தி சொல்லக்குள்ள,
ஆத்மீக துறையில வளர 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 குர்ஆனுடைய எல்லைகள் விரிந்து கொண்டே போகுமாம். எப்படி எதுல வளர வளர? ஆத்மீகம், ஸ்பிரிச்சுவலிட்டி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வளர 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 குர்ஆனுடைய விளக்கங்கள் பெருகிக்கொண்டே போகும். என்ன சொல்றாருன்னா, குர்ஆனுக்கு யாருக்கும் தர்ஜுமா செய்ய இயலாது. குர்ஆன் இறைவனுடைய அல்லாஹுடைய சொல், அதை யாருக்கு தர்ஜுமா செய்யணும், அதை யாருக்கு கருத்து சொல்லும்? சொல்லிப்போடு சொல்றாரு, குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு புத்தகம் என்றால், இதில் உட்கார்ந்து ஒருவருக்கு என்ன செய்யலாம் என்றால், இந்த பக்கத்தில் ஒரு 500 மீட்டர் பார்க்கலும், இந்த பக்கம் 500 மீட்டர் பார்க்கலும், சுத்து வட்டாரத்தில் 500 மீட்டர் பார்க்கலும், கொஞ்சம் உயரப்பைத்தான் என்ன செய்யணும், எல்லாம் பெருகும். பள்ளிக்கு மேல போனா இன்னும் பெருகும், பள்ளியில ரூட்டப்பு போனா இன்னும் கொஞ்சம் பார்க்கலும், ஒரு 35,000 அடி மேல போனா ஸ்ரீலங்காவே பார்க்கலும். எங்கிருந்து மேலே இருந்து அவர் சொல்றாரு, ஆத்மீக துறையில வளர்ச்சி அடைய அடைய குர்ஆனுடைய எல்லைகளும் விரிந்து கொண்டே போகும். ஆத்மீக துறையில வளர்ச்சி அடைய அடைய ஆத்மீகம் பெருக பெருக தர்க்கியா சுரூக்குடைய அமைப்புகள் வர வர உள்ளத்தில உள்ள தூய்மை ஏற்பட ஏற்பட குர்ஆனுடைய விளக்கங்களும் குர்ஆனுடைய எல்லைகளும் விரிவடைந்து கொண்டே போகும். சொல்லி போட்டு சொல்றாரு, காலத்தினால் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. சொல்லி போட்டு குர்ஆனுக்கு சொல்றாரு, ஆத்மீக வளர்ச்சியும் எந்த துறையில உங்களுக்கு செயல்பாடு இருக்கிறதோ அந்த துறை சார்ந்தவர் குர்ஆனை பிறட்டினா அவர் சொல்லுவாராம், குர்ஆன்ல இருக்கிறது முழுக்க அதுதான் என்று சொல்லி. உதாரணமாக, ஆத்மீக நல்ல வளர்ந்திருக்கு, ஆத்மீக துறையில நல்ல இடம் தரஞ்சிருக்கிறீங்க, அதே சந்தர்ப்பத்தில் நீங்க ஒரு மெடிக்கல் ஃபீல்ட் டாக்டராக இருந்தால் முழு குர்ஆனும் உங்களுக்கு சொல்லுவேன், மெடிசினை பத்தி தான் பேசுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்க ஒரு இன்ஜினியராக இருந்தால், மேத்தமெட்டிக்ஸ் உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யும், குர்ஆன் உள்ள முழுக்க என்ன செய்யும், நம்பர்ஸ் தான் நிற்கும், எல்லாமே நம்பர்ஸ். தேசுடைய நம்பர்ஸ், 19 வச்சு பிரிச்சுறாங்க, 168 வச்சு பிரிச்சுறாங்க, எத்தனையோ எத்தனையோ இதுகள் டிசைன்ஸ். இந்த மனிதனுடைய பொடியில எத்தனையோ அல்லாஹ் அற்புதங்களை வச்சிருக்கிறான், சுபஹானல்லாஹ். அப்ப ஆன்மீகம் வளர வளர குர்ஆனுடைய விளக்கங்கள் வளர்ந்து கொண்டே போகும். எனவே நல்ல அமைச்சுக்கோங்க, ஆலிம்கள் உளமாக்கல் ஆத்மீக துறையில வளர்ச்சி கண்டவங்க பேசக்கூடிய பேச்சுகள் அவர்களுடைய ஆத்மீகத்துக்கு ஏற்ற பேச்சாக இருக்கும். அது நீங்க பேசி எந்த குர்ஆன்லயோ தஃப்ஸீர்லயோ பிறட்டி பத்த கிடைச்சோ மாட்டார். ஒவ்வொரு நாளும் பேசுறோம், இவ்வளவு எதனாலும் பேசுறாங்க, எதனாலும் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றாங்க, ஆனா விளக்கம் முடியவில்லை. வாசிக்க ஒவ்வொருத்தருடைய வாயால் வரக்கூடிய விளக்கம் ஒவ்வொரு வகையான விளக்கமாக இருக்கு. எல்லாம் பொருந்தது, எல்லாம் பொருந்தது. குர்ஆன் ஒரு ஆழமான பொக்கிஷம். எனவே வஹீல ரெண்டு வகை இருக்குது, ஒன்று ஓலி காண்பிக்கப்பட்ட வஹி, அதுதான் வஹி மத்லு. அதுக்குத்தான் சொல்லுவோம், உபு இல்லாம உபுவோடைய ஓதினா நன்மை கிடைச்சும், தொழுகையில் அதைத்தான் ஓதணும், தொழுகையில் அதைத்தான் ஓதணும். இல்ல அந்த வஹி மத்லுவைத்தான் தொழுகையில் ஓதணும். அதுல எந்த விதமான மாற்றமும் செய்யலாம், எழுத்துக்களை மாற்றவும் இயலாது, ஹர்புகளை மாற்றவும் இயலாது, அதை பாதுகாக்கணும். இன்னும் ஒன்று இருக்குது, வஹி ஹைரு மத்லு, ஓதி காண்பிக்கப்படாத வஹி. இதுக்கு நாங்க சொல்லுவோம் ஹதீஸ் என்று சொல்லி. ஹதீஸ் என்றா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி கொடுக்கல, வந்து சொல்லி கொடுக்க இல்ல, ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபியினுடைய உள்ளத்துல போட்டது, நபியினுடைய உள்ளத்துல போட்டது. அவங்களுக்கு ஜிப்ரீலா வந்து சொல்ல இல்ல, இப்படித்தான் என்று சொல்லி, ஆனா உள்ளத்துல அதற்குரிய விளக்கத்தை அதனுடைய விரிவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா போட்டிருப்பான். அது நடக்கக்கூடிய பிரசன்ட்ல உள்ளுண்டாக இருக்கவும் மேலும், எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய உண்டாக இருக்கவும் மேலும் அல்லாஹ் உள்ளத்தில் போட்டத்தான் சொல்லுவாங்க. இதைத்தான் குர்ஆன் சொல்லுது, வமா யன்திகு அனில் ஹவா, தன்னுடைய மனோ இச்சை பிரகாரம் அவர் பேச மாட்டார். والنجم اذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى ان هو الا وحي يوحى. அது நிச்சயமாக வஹியாகத்தான் இருக்கும், அவர் பேசக்கூடிய பேச்சு வஹியாகத்தான் இருக்கும். ஒரு நபி ஒரு கனவு கண்டுவிட்டு அந்த கனவை உம்மத்துக்கு சொன்னால் அந்த கனவு எப்படி இருக்கும்,
வகையாகத்தான் இருக்கும், வகையாகத்தான் இருக்கும். எங்கட கனவு வகை அல்ல, எங்கட கனவு மார்க்கத்தில் எதையுமே உருவாக்காது. எந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒரு வகுப்பொண்டு நடத்துவோம், ரெண்டு நாள் வகுப்பொண்டு கனவை பத்தி. இந்த காலத்தில் கனவை பத்தி பேசுவது ரொம்ப முக்கியமானது. இந்த கனவை மக்கள் மிஸ்யூஸ் பண்றாங்க, கனவை மிஸ்யூஸ் பண்றாங்க. கல்யாணம் முடிச்சு வாழ்றாங்க கணவன் மனைவியாக, மனைவி கனவு காண்றான், இன்னால்தான் இன்னாலோட வாழ்ற மாதிரி வேறத்தனோட அவர் சொல்ற, நான் கனவு கண்டேன் எனவே நான் அவரைத்தான் முடிச்சோம். கனவுக்கு கொடுத்த தாற்பயம் அதை போய் தவிர்த்து நீங்க அப்படி கண்டீங்களா, நீங்க என்னதான் வைஃப், யாரு சொல்றாரு இது? நான் உங்கள்ட்ட இதுக்கு சொல்லல, நடக்கிறது சொல்றேன். ரியல் வேர்ல்ட் இது, நான் பேசுறது ரியாலிட்டி, உண்மையை பேசுறேன். சிலாக்களை பழக்கப்படி இஸ்திகாரா ஒன்று தொழுதா கனவு கட்டாயம் காணணும். இஸ்திகாராவுக்கும் கனவுக்கும் சம்பந்தமே இல்லை. எங்கட கனவு நபிமாருடைய கனவல்ல, எங்கட கனவுல நன்மாராயம் கிடைச்சால் அல்ஹம்துலில்லா சொல்லுங்கோ, அது நல்ல கனவாக இருக்கட்டும். கனவுக்கு தாற்பயம் இருக்கு இல்லாம இல்ல, ஆனா அது நடக்கணும் கட்டாயம் அல்ல, அது நடக்கணும் கட்டாயம் அல்ல. கனவை பத்தி விசாரிக்கிற விவாதத்தை சுண்ணத்து, ஆனா சொன்னாங்க செல்வசோங்க, பிற்காலம் கனவை வச்சு மக்கள் ஏமாற்றுவாங்க. ஒத்தனவே சொல்றது, கொஞ்சம் வசதி இல்ல ஆழ்ந்தவை சொல்றது, உங்களை முதலாத்திராவு நான் கனவு கண்டேன் தஹஜ்ஜத் தொழுதி கொள். இவர் தஹஜ்ஜத்தை சுபஹே இவர் தொழுதில்லை, இவர் தஹஜ்ஜத்தை சுபஹே தொழுதில்லை. இவர் சொல்ற என்னத்தன், நான் முதலாத்திராவு தஹஜ்ஜத்தில் உங்களை கனவுல கண்டேன், மாஷா அல்லாஹ் நல்லா இருந்தீங்க, அல்லாஹ் உங்களை மறக்கத்தாக்கி வச்சட்டும் என்று சொன்னோடனே அவர் இவர் தஹஜ்ஜத் தொழுகிறாள், அப்பா உங்களுக்கு என்ன செய்யணும்? அவரை கனவுல காண்ற தஹஜ்ஜத் தொழுற மனுஷன் நீங்க இவர்கிட்ட கேட்டு வரணுமாங்க, அல்லாஹ்ட கேட்டு தெரியும் உங்களுக்கு, ரப்பிட்ட கையெழுந்தா இந்த கடகடையா போறாங்க, யாசிகள் போறாங்க, தெரிய நான் யார் என்று சொல்லி அப்ப வந்து யாசின் நானும் யாசினு கேள்வி கொண்டிருந்தேன். அந்த யாசினுக்கு வேறையா நாங்க எல்லாரையும் தௌபா செய்யணும், அது வேற விஷயம். அப்ப அந்த யாசினுக்கு எல்லாரும் சேர்ந்து வேறையா தௌபா செய்யணும், ஏன்னா அவர் யாசின் அல்ல, அவர் யாசின் ஓதல்ல, வேறொண்டு ஓதினாரு. சரி, ஓதினது போற என்ன அப்ப கேட்டா, சரி என்ன செய்தி, என்ன செய்தி, பொண்ணு காகிதமா கொடுக்கட்டும், பறக்கத்தாக்கி வச்சட்டும், செல்வ ஏது பரம்பரை எல்லாம் பெரிய துவா நடக்குது. கடைசி கேட்டு உங்களுக்கு என்ன கிடைச்சு சொல்லி, எனக்கு 50 ரூபா கிடைச்சு விட்டாரு. அவருக்கு 50 ரூபா, ஆனா கேட்கிற துவா யாருக்கு? அவரு கேட்ட துவா அவனே கேட்டுக்கப்பா, அவருக்கு ஓதுற துவா உங்களுக்கு ஓதுங்களேன். இது ஒரு வகையான ஏமாற்றம், ஒரு வகையான குழப்பம், ஒரு வகையான என்னது உரூர். நாங்கள் சொல்ற யாரோ ஒருத்தரும் ஓதிட்டு போனா சரி, மறக்க தாய்க்கு மாசா இல்ல, மறக்க தாய்க்கு நல்லா யாமிச்சுக்கோங்க. வீண் ஏமாறவானம், ஒரு முஸ்லீம் ஏமாறவும் மாட்டான், ஏமாற்றவும் மாட்டான். ஏமாறவன் முஸ்லீம் அல்ல, ஏமாறாக்கள் யாரும் இல்ல, முஸ்லீம் அல்ல. முஸ்லீம் ஏமாறவும் மாட்டான், ஏமாற்றவும் மாட்டான். நான் ஏமாற மாட்டேன், நான் எப்பயுமே ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன், உறுதியாகிக் கொடுங்க. ஏமாற்றவானம், ஏமாறவும் வானம். லா யுல்தஉல் முஃமினு ஃபீ ஹுஜ்ரின் மர்ரதைன், ஒரே பொந்தில ஒரு முஃமின் ரெண்டு முறை தீண்டப்பட மாட்டான். நல்லா தெரியும் உள்ளுக்கு ஒரு பாம்பிக்கிறது சொல்லி, ஒரு கட்டாயத்தின் கொத்தி முடிச்சிட்டு ஒரு மாதிரியா வயிற்று நின்று தப்பினே பொழைச்சு வந்திருக்கீங்க, மறுவக்கூட அகல வச்சு அப்படிக்கும் கால. இது சிலாக்களுக்கு வேலை அப்படித்தான், சிலாக்களுக்கு வேலை அப்படித்தான். ஏமாந்து ஏமாந்து அவங்க லைஃபே ஏமாறுறதுதான், இல்ல நோவே. இந்த மட்டும் உமர் வந்து சொன்னாங்க, அதிகமாக எக்ஸ்கியூஸ் சொல்றாக்களும் நீங்களாக இருக்க மாட்டாங்களாம். என்ன அர்த்தம்? சரியா, சொல்லி சொல்றவங்க எக்ஸ்கியூஸ் இல்ல, சொல்லி சொல்றவங்க என்ன அர்த்தம்? ஒரே சொல் சொல்ற நடத்துங்க, ஒரே ரோங் செய்யறீங்க, ஒரே சொரி சொரி சொரின்னு என்ன என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்? யாருக்கு யாரையும் அதிகமா சொல் சொல்லணும்,
சொல்லுங்க யாருக்கு தவறு செய்யாமலே சொல்லு செய்யலாம் சொல்லலாம் யாருக்கு மிஸ்டேக் செய்யாமலும் சொல்லுங்க சாரி பொண்டாட்டிக்கு வெரி சாரி மேடம் அவசர மட்டும் வெரி சாரி பாஸ் யாருக்கு வேண்டிய மட்டும் எதுக்கு உங்க பிரச்சனை இல்லை என்ன மன்னிச்சுக்கோங்க கணவன் மனைவி மனைவி கணவனோடு இதுதான் குடும்ப வாழ்க்கை இது இல்லாம சும்மா இல்ல நான் எப்பயும் அப்படி நான் ஒரு ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு தவறு செய்யல நான் எப்பயுமே இந்த பொலிசு இந்த பொலிசு யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன் குத்தம் செஞ்சவங்க உடனே மன்னிப்பு கேளுங்கோ குத்தம் செஞ்சவங்க உடனே மன்னிப்பு கேளுங்கோ அல்லாட்ட கேளுங்க அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால நாங்க யாரோட எல்லாம் டீல் பண்ணினோமோ அத்தனை பேரத்திலையும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே மௌத்தாக தொடர்பு செய்கிறது எல்லாம் சிலாக்களுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுப்பான் சிலாக்களுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுப்பான் மூணு நாள் டாக்டர் செல்வாரை மௌத்து முடிஞ்சு டைம் கொடுக்கப்படும் குடும்பம் எல்லாம் வருவாங்க சந்ததி எல்லாம் வருவாங்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரோடையும் பேசுவாரு அப்ப எல்லாம் நினைச்சவங்க மாஷா அல்லாஹ் இன்னும் 10 வருஷம் வாழ்வார் போல சொல்லி இப்ப எல்லாம் சரி ஓகே யார் இப்ப குடும்பம் எல்லாம் அதை பத்தி வச்சிருக்கிறது இப்ப இவரது ஹாப்பினஸ் பார்த்து இவரது ஸ்ட்ரென்த் பார்த்து திடீரென்று நோய் இவர் மௌத்தாகிடுவார் மௌத் அப்படியே வந்து இது நல்ல மௌத்துக்கு ஒரு அடையாளமாக பார்க்கிறாங்க 17 வக்து தொழுகைக்கு சல்லல்லாஹு பள்ளிக்கு வரல திடீரென்று நோய் குணமாகிட்டது ரெண்டு சஹாபாக்குரிய கழுத்துல கைய போட்டுக் கொண்டு கால் கீழே இடுபட இடுபட பள்ளிக்கு சேர்ந்தாங்க அதுபக்க சித்தீக்கரம் தொழுகிறாங்க அந்த தொழுகை கூட பயான் செஞ்சாங்க அந்த பயான்ல எல்லாத்தையும் சொன்னாங்க மாஷா அல்லாஹ் எல்லாத்தையும் சொன்னாங்க தொழுகையை பத்தி சொன்னாங்க பெண்களை பத்தி சொன்னாங்க தங்க குடும்பத்தை பத்தி சொன்னாங்க அகில வைத்த பத்தி ஹசன் ஹுசைன பத்தி சொன்னாங்க பாத்திமாவை பத்தி சொன்னாங்க அலிய முருத்தலாவை பத்தி சொன்னாங்க நபியுடைய சாச்சா அப்பாஸ பத்தி சொன்னாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அகில பைத் நபியுடைய குடும்பம் நபியுடைய குடும்பம் இந்த உம்மத்துடைய அமானத் ஹசன் ஹுசைன பத்தி பேசுங்கோ அலிய முருத்தலாவை பத்தி பேசுங்கோ பாத்திமத்து ஜஹ்ரா பத்தி பேசுங்கோ அபுபக்கர் பத்தி பேசும்போ சஹாபாக்கள் அஹ்லு பைத் இது ரெண்டும் இந்த உம்மத்துடைய பெரிய பொக்கிஷம் இதை ரெண்டையும் பிரிச்சு பார்க்க கூடாது இது ரெண்டையும் பிரிச்சு பார்க்க கூடாது சஹாபாக்களுடைய கண்ணியத்தை போல யாக கண்ணியம் அஹ்லு பைத்துடைய கண்ணியம் அஹ்லு பைத்துடைய கண்ணியத்தை போல சஹாபாக்களுடைய கண்ணியம் வந்தாங்க எல்லாம் சொன்னாங்க அப்ப சஹாபாக்கள் நினைச்சாங்க மாஷா அல்லாஹ் நபி நல்ல கம்ஃபர்டபுள் சுபகுடைய தொழுகைக்கு பிறகு அபுபக்கர் சித்திக்கிறதே போயிட்டாங்க வேலைக்கு போயிட்டாங்க வேற வேலைக்கு ஏன் ராவன் எல்லாம் தெரிந்தாரு போனவருக்கு தான் செய்தி கிடைக்குது மௌத்தாகித்தாங்க சொல்லி நல்ல மௌத்துக்கு அடையாளம் இருக்கு எனவே முக்மினான மனிதன் ஏமாற மாட்டான் வகையில ரெண்டு இருக்குது ஒன்று குரான் வகை ஓரி காண்பிக்கப்பட்ட வகை இன்னும் ஒன்று இருக்குது அல்லாஹ் நபியினுடைய உள்ளத்தில் போட்ட ஹதீசுகள் அது வகை வகை ஆனால் ஹதீஸ படிச்சா நன்மை கிடைச்சோம் அதுல ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்ற கோட்பாடு எதிர இல்ல ஹதீஸ்ல இல்ல ஒரு இல்லாம ஓத முடியாது மாதவிடா இல்ல பெண்கள் ஓத முடியாது ஜுனுபுள்ளவங்க பெருந்திரக்குள்ள ஓத முடியாது மசாலா பிறச்சு அங்க வரமாட்டாது ஹதீஸ்ல எழுத்துக்கள் ஹரபுகள் மாற்றப்படக்கூடாது அதை பாதுகாக்கணும் ஆனால் ஒத்தர் தெரியாம மாற்றிட்டாரு ஒத்தர் குரான தெரியாம மாற்றி ஓதினாலும் குத்தவாளி ஆகிடுவாரு ஆனா ஹதீஸ ஒருத்தர் தெரியாம கால நபியு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அதுவும் கூடாது உலமாக்கள் சொல்றாங்க ஒரு கட்டத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செஞ்சாங்க சொன்னாங்க நபி என்ற வார்த்தையை ரசூல் என்று மாற்றக்கூடாது ரசூல் என்று சொன்ன இடத்துல ரசூல் வரணும் நபி என்று சொன்ன இடத்துல நபி வரணும் ஆனா அர்த்த வித்தியாசமாக மாட்டான் ஒரே ஆழத்தை சொல்றோம் ஆனாலும் கூட இது பாதுகாக்கப்பட வேண்டும் வஹீல ரெண்டு இருக்குது ஒன்று வஹீ மத்லு ஓதி காண்பிக்கப்பட்ட வஹீ இன்னும் ஒன்று இருக்குது வஹீ ஗ைரு மத்லு அதான் ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வஹீ உள்ளத்தில் போட்டு அவங்க பேசின ஹதீசுகள் ஹதீசுடைய கலை ஒரு பெரிய ஒரு கலை ஹதீசுடைய கலையை பத்தி மிச்சம் பேசிருக்கிறது எனவே நான் நினைக்கிறேன் வஹீனுடைய ரெண்டு தலையங்கத்தில் நாங்கள் முடிச்சிருக்கிறோம் ஒன்று வஹீ மத்லு குர்ஆன் வஹீ ஗ைரு மத்லு குர்ஆன் இல்ல ஆனா இது ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம்
குரானுடைய எழுத்துக்களுக்கு நன்மை இருக்குது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அலிஃப் லாம் மீம் என்பது 3 எழுத்து என்று சொல்லி சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போல உதுவோடு ஓதினா நன்மை கூட கிடைச்சும், உதவில்லாம ஓதினா நன்மை குறைய கிடைச்சும். தொழுகை இறக்கொண்டு நிறைவேறும் குரானை கொண்டு மட்டும்தான். ஹதீஸ பேசி தொழுகையில் ஓதினா செய்ய மாட்டாது, தொழுகையாக மாட்டேன். ஓதப்பட வேண்டும். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அடியார்களே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் வகைய பின்பற்ற சொல்லி, ஆனா நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க எனக்கு நல்லாக தெரியும். நீங்க வஹிய பின்பற்றீங்களா மனோச்சையை பின்பற்றீங்களா? வஹி இருக்குதா மனோச்சை இருக்குதா? நான் சொன்ன வஹி உங்களோட வாழ்க்கையில் இருக்குதா? யஹூதியத்தின் அஸ்லாமியத்தில் இருக்குதா? யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ கான பிமா தஅமலூன கபீர். நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க, எந்த லாவை நீங்க பின்பற்றீங்க, எந்த லீகலை நீங்க எடுத்து, இஸ்லாமிக் லீகலா கன்வென்ஷனல் லீகலா, எந்த லீகல் எந்த அமைப்புகள் இருக்கு என்றது அல்லாஹ்வுக்கு நல்லாக தெரியும். எனவே எங்கட வாழ்க்கையினுடைய வெற்றி வஹிய பின்பற்றத்துல மட்டும்தான் இருக்குது. எங்கட வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷன் வஹிய வாழ்க்கையில கொண்டு வாரது. அது எல்லா நாட்டுக்கும் எல்லா இனத்தவர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் உள்ள ஒரே ஒரு சட்டம் தான், வஹியாக இறக்கி வைக்கப்பட்ட ஒன்றை மட்டும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அது வஹி 2, ஒன்று வஹி மத்துலு குர்ஆன், இரண்டாவது வஹியுன் கைரு மத்துலு, ஓதி காண்பிக்கப்படாத வஹி. அதுதான் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். நபியினுடைய ஹதீஸ் என்றா 4 வகையில் இருக்குது. ஹதீஸ் என்றா 4 விஷயம். ஒன்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, சொன்னாங்க இப்படி செய்யுங்கோ இப்படி செய்யுங்கோ இதை செய்ய வேணும். இதுக்கு சொல்லுவோம் மா உபைஃப இல நபிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவுலன், சொல். நபியினுடைய சொல் ஹதீஸ், நபியினுடைய செயலும் ஹதீஸ். செயலும் அச்சன்ஸ், அச்சன்ஸ் பேசல செஞ்சிருக்கிறாங்க, சொன்னதாக தெரியல செஞ்சிருக்கிறாங்க. சாப்பாட்டுல அதிகமாக சாப்பிட்டாங்க இதைத்தான், இது ஒரு செயல். தந்த மனைவிக்கு முத்தமிட்டாங்க, இது ஒரு செயல். தராவே இத்தனை காத்து தொழுதாங்க, இது ஒரு செயல். இதுவும் ஹதீஸ். ஒன்றுன்னா சொல், இரண்டாவது செயல், மூணாவது இருக்குது நபியினுடைய அங்கீகாரம். அங்கீகாரம் என்றால் என்ன சொல்றது? அப்ரூவல். உதாரணமாக உடும்பு, உடும்பு சாப்பிடுறாங்க ரெண்டு சஹாபாக்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க அந்த இடத்துக்கு, கூப்பிட்டாங்க, வாங்க நீங்க வாங்க சாப்பிடும் சொல்லி. சொன்னாங்க, நான் இதை சாப்பிட விரும்பல, நீங்க சாப்பிடும். அப்ப உடும்பு சாப்பிடு, அதுவும் ஹதீஸ். எது ஹதீஸ்? நாங்க இந்த இடத்துல உடும்பு சாப்பிட்டோம், உடும்பெறச்சி சாப்பிட்டோம், அந்த சபைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, நாங்க சொன்னோம் நாங்க உடும்பு தான் சாப்பிடுறோம் சொல்லி அவங்க மௌனம் சாதிச்சாங்க, அப்ரூவல் தந்தாங்க எங்களுக்கு. இதுவும் என்ன ஹதீஸ், இதுவும் என்ன? இப்படி ஏராளம் ஹதீஸ் இருக்குது. மூணா நாலாவது ஒன்று தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்போட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் சொல்றாங்க. உதாரணமா சொல்லுவாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ள வெளியேறி இருந்தாங்க. சல்லல்லாஹு ரொம்ப உயரமும் இல்ல, ரொம்ப கட்டையும் இல்ல. சல்லல்லாஹு உடுப்பு இப்படித்தான் உடுப்பாங்க. சல்லல்லாஹு முடியில் இத்தனை முடி பழுத்து இருந்துச்சு. நபியினுடைய முடி இப்படித்தான் இருந்துச்சு. சல்லல்லாஹு முடி ஒன்றோ சரியா இப்படி வச்சிருப்பாங்க, அல்லது இப்படி வச்சிருப்பாங்க, இதோட கீழே வச்சிருப்பாங்க. மூணு வகையான அமைப்பு. இதெல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையோட அவருடைய உடம்பு உருவமைப்போட சம்பந்தப்பட்ட விடயங்கள். இதுக்கு நாங்க சொல்லுவோம் சிஃபாத் என்று சொல்லி, நபியினுடைய ஸல்லல்லாஹுடைய சிஃபாத்துகளை பத்தி பயான் செய்யக்கூடிய ஹதீசுகள். இது நாளும் ஹதீஸாகத்தான் பார்க்கப்படும். சொல், செயல், அங்கீகாரம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய உருவமைப்பு, இது நாளும் ஹதீஸ், இது நாளும் ஹதீஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முஹப்பத்து வைத்து, அன்பு வைத்து, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. ஸல்லல்லாஹுடைய பிறந்த மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் எல்லா இடங்களிலேயும் நபியை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசுவாங்க.
அவருடைய புகழ் பாடப்படும், அவருடைய பேர்கள் என்னென்னமோ எல்லாம் மக்கள் செய்வாங்க. எந்த ஒரு விடயத்தையும் யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண போக வேண்டாம், அதுல பேத்து யாரும் பிரச்சனைப்பட போக வேண்டாம். என்ன நடக்குதோ ஏதோ ஒரு அன்புல செய்யறாங்க, அல்லாஹ் அவங்களோட அன்பை பொருந்திக் கொள்வானா? அவங்களோட அன்பை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா? தெரியாதனத்தில் செய்யறாங்க, நபியின் மீது அன்பை வெளிப்படுத்துறதுக்குள்ள வழியாக பார்க்கிறாங்க. எங்கட ஹபி, எங்கட அன்பு நபி? யாருமே இந்த அளவுக்கு எனக்கு ஆச்சரியம், நீங்களும் படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். இதுக்கு முந்தி ஒருமுறை சொன்னேன், நைஜீரியாவில் நடந்த ஒரு சம்பவம், அழகுராணி போட்டி, என்ன சொல்ற மொடல்ஸா ஃபேஷன், பியூட்டி குயின் செலக்ஷன், ஒரு 200 பேர் நிக்கிறாங்க வந்துட்டு. அப்ப அங்க இதுக்கு பெரிய ஆடியன்ஸ் வந்திருக்கிறாங்க, பெரிய குரூப், 4000-5000 பேருடைய இதுல ஒரு ஆடியன்ஸ் நடக்கு. பாருங்க நபியுடைய அன்பு, சல்லல்லாஹு அலைஹி அன்பினுடைய தாக்கத்தை பாருங்க. அந்த இதுல வச்சு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்களை பற்றி வர்ணிக்கக்குள்ள ஒத்தன் சொல்லிட்டான், அந்த சபையில எழும்பி நஊது பில்லாஹி மின்ஹா, சும்மா நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் அந்த வார்த்தைகளை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. சபையில சொல்லிட்டான் வந்துட்டு, இந்த இடத்துல ப்ரொஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா இதுலயும் 4 பேரை சூஸ் பண்ணிப்பாங்க சொல்லி சொன்னதுதான் தாமதம். அந்த சபையுக்கு 200 கொலை நடந்துச்சு. வந்திருக்கிறாங்க எங்க? பள்ளிவாசலுக்கல்ல, பியூட்டி குயின் எங்க ராணி செலக்ட் பண்ணப்பட போற யாருன்றத பார்க்க வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இஸ்லாம் இல்ல, ஆனா இதுல நபியின் மீது நீங்க கை வச்சா உங்களோட உயிரை நாங்க வாங்குவோம். இதுக்கு சொல்றது நபியினுடைய அன்பு. இதுக்கு இவங்க பள்ளிக்கு வெளியிருந்து வந்து அட்டாக் பண்ண இல்ல, எங்கிருந்து? அதே இடத்திலிருந்து அட்டாக் பண்ணினாங்க. அவங்களை நாங்க காவிருந்தவா? அவங்கள என்ன துரோகிந்தவா? நீங்க எங்கேயும் கை வைங்க, பிரச்சனை இல்ல, எங்கட உயிர் அந்த நதிக்கு நாங்க வச்சிருக்கிறோம் கொடுக்கிறதுக்கு காணிக்கையாக. 200 பேர். எனவே எப்பயும் வாழ்க்கையில நபியினுடைய அன்புல சுப்புல அவர்களின் மீது கொண்ட இஷ்குல மக்கள் என்னென்னமோ செய்றாங்க, அதை நாங்க சரிக்கான இல்ல, ஆனாலும் நாங்க அதை கிரிட்டிசைஸ் பண்ணவும் மாட்டோம். நாங்க என்ன செய்வோம் என்று சொன்னால் அவங்களுக்கு துவா செய்வோம், யாவா இவங்க நபியின் மீது வச்சிருக்கக்கூடிய அன்புல எங்களுக்கும் ஒரு பங்க தந்தருவாயாக, அந்த அன்பை கொண்டு எங்களை சுவர்க்கத்துக்கு எங்களை கொண்டு சேர்த்திடுவாயாக என்று சொல்லக்கூடிய ஒரு துவாவை கேளுங்கோ. முடியுமான அளவு கிரிட்டிசைஸ் பண்ணாம விஷயத்தை நல்ல முறையில சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வார்த்தைகளை கொண்டு அவர்களை கவரப்பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் நாளை கியாமத்து நாளையில அந்த அன்பு நபியினுடைய கரத்தினால சௌதுல் கௌதருடைய தண்ணீரை குடித்து சூரக்க லோகத்தில அந்த நபிக்கு பக்கத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அனில் அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.